எனக்கு வந்து இப்போ இளையராஜா இஷ்யூ கூட வரலாமே. ஏன் இளையராஜா அவர்கள் பேசிய அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமாக மாறுது? ஏன் மற்றவங்க பேசுனது? ஏன் இப்போ நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இல்லாதவங்க இருக்காங்களா? இங்கே இப்போ கூட காஷ்மீர் ஃபைல்னு ஒரு படம் வந்தது, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் தான். அண்ட் வந்து பெரிய பெரிய நடிகர்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஆனால் ஏன் இவர் பேசுகிறது வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறுதுன்னா, அப்போது ஒரு ஆர்ட்டு, அந்த ஆர்ட்டு எங்கெல்லாம் இருக்குது, யார்கிட்டெல்லாம் போய் சேர்ந்துருக்கு, லைக் அந்த ஆர்ட்டோட வேல்யூ என்ன, அந்த ஆர்டிஸ்டோட வேல்யூ என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இங்கே பார்க்கப்படுது. அப்போ ஒரு ஆர்ட்டு ஆர்டிஸ்டோட வேல்யூவோட சேர்த்து தான் இங்கே எல்லாமே பார்க்கப்படுது. வெறுமனே வந்து ஆர்ட்டிலிருந்து பிரிந்தவர்கள் கிடையாது வந்து ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இளையராஜா அப்படின்றவர் வந்து இங்கே வந்து இந்த சமூகத்தில் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த என்ன சொல்கிறது, ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த பாதிப்புகள் இருக்குல்ல, ஏற்கனவே இங்கே இருக்கிற அந்த யார் கையில் இருந்த ஒரு இசையை பிரிச்சுட்டு இது எல்லாருக்குமான இசையாக ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு இசை வடிவமாக மாற்றப்பட்டது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டு அவரை கைப்பற்றுதல் மூலமாக இல்லை அவர் மூலமாக ஒரு வார்த்தையை சொல்கிறது மூலமாக இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வந்து அரசியல் சூழ்ச்சியை நிகழ்த்துறதுக்கான ஒரு வேலை தான் இங்கே வந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்டு எவ்வளோ ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறாரு அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த புரிஞ்சுக்கிற தன்மையில் தான் இப்போ இந்த விஷயம் வந்து இவ்வளோ ஒரு டிஸ்கஷனாக மாறுதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே வந்து இப்போ இளையராஜா ஐயாவை பற்றி நம்ம பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா, அவர் இதுவரைக்கும் வந்து சமூகத்தில் அரசியல் ரீதியான வந்து பார்வையை முன் வச்சிருக்காரா, இல்லை வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறா, இல்லைன்னா அவர் கடைசி வரைக்கும் சொல்கிறதுனால அவர் இசையை பற்றி மட்டுமே தான் பேசியிருக்காரு. எல்லா மேடைகளிலும் எல்லா இடத்துலையும் இசை இசை இசையினால் என்ன உருவாச்சு, இசைனால் என்ன பண்ணிச்சு, இதுதான் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஏன் இந்த தமிழ் சினிமாவில் இளையராஜா இசை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது ஒரு கலைஞன் கலைஞரோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்ட தான் இப்போ அந்த வாயிலிருந்து ஒன்று வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியாக கூட நான் இது வந்து பார்க்குறேன். அப்போ இந்த இசையோடைய இந்த கலைஞர்களுடைய முக்கியத்தை நம்ம வந்து ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் இது வந்து பயங்கரமாக ஆப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னா, அது அவர் எழுதினாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா வந்து சமூகத்தில் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் பிரிவினைகள் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு. ஆனால் வந்து ஏன் இது வரைக்கும் வந்து நிகழாதது, இன்றைக்கே வந்து பிஜேபி மாதிரியான ஒரு இந்துத்துவ சக்திகள் வந்து இதை பயன்படுத்திக்க விரும்புகிறாங்க. குறிப்பாக அவர்கிட்ட நான் என்ன விரும்புகிறேன்னா, இப்போ இவங்க இவரை கைப்பற்றது மூலமாக இப்போ வந்து சமீபத்தில் அண்ணாமலை கூட வந்து இளையராஜா அவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. லைக் இது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற ஒரு சமூக நீதி ஒரு சித்தாந்தத்தை இங்கே வந்து ஒரு மாடல் உருவாகிட்டு இருக்குல்ல, லைக் வந்து இங்கே வந்து என்னென்னா ஒரு ஜாதிக்கு எதிராக மதத்துக்கு எதிராக ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இங்கே வந்து நடந்துட்டுருக்குல்ல, அந்த முயற்சியை உடைக்கிற ஒரு வேலைக்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் ஒரு ஆர்ட்டோட வேல்யூ எவ்வளோ முக்கியன்றதை நம்ம வந்து இங்கே வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆர்ட்டாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டாக இருக்கும், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதை கைப்பற்றுவதற்கு இங்கே இருக்கிற இந்துத்துவாதிகள் மிக தீவிரமாக இயங்குற இந்த சூழலில் இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். எல்லோருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.